எங்கள் ரஸ்தாவுக்கும் இங்கே வாரிவேலுக்கும் 15 கிலோமீட்டரு. நான் வர்றதுன்னா பசு வசதிலாம் இல்லை, 3 பேர் யார் வர்ற வண்டியில் மறைச்சிட்டே நான் ஏற முடியும். அப்படி வந்து இங்கே விவசாயம் செஞ்சோம். அதை நாங்கள் விரும்பலை. இங்கே ஒரு தோட்டம் அமைஞ்சிருச்சு. தோட்டம் அமைஞ்சு அது எங்களுக்கு என் மைங்களுக்கு வேண்டியவர் அதை செய்தார். அப்புறம் அவங்க வந்து அவர் வந்து பைப்பு போட்டுட்டு மோட்ரு போட்டுட்டு போர் போட்டுட்டு எல்லாமே வச்சுட்டு 40 தென்னங்கன்றும் 20 மாங்கன்று வச்சுட்டு அவர் நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு நாங்கள் போய் வேலி கண்டு ஒரு 100-125 கன்று வாங்கிட்டு வந்தோம். அன்னைக்கு வச்சு அது அன்னைக்கு வந்து இதில் இறங்கணும். அப்புறம் வந்து மோட்ரு போடுறது தண்ணி பாய்ச்சது எப்படின்னா நாங்களாம் வந்து பாய்ச்சறது கிடையாது. எங்கே என் மைய ஒன்று வெளிநாட்டில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க. ஆனால் இதை பழகிறதுக்கு அது இன்னும் எனக்கு பிடிபடலை. எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ பிடிபட்டுருக்கு. அங்கேருந்து நான் ஆன் பண்ணால் தண்ணி ஓடிடும். நாங்கள் வந்ததே போடணும்ல. நம்ம என்ன செய்யணும் கடமைனாக்க, தண்ணி வெளியில் போகாமல் பாத்தியை மட்டும் நல்லா வச்சுக்கிறணும். அஜித்துங்கிற பிள்ளை என்ன வேணாலும், எப்படிப்பா இப்படி தண்ணி பத்தலை ஒரு பக்கம் ஓடலை அதுக்கு நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. ஆனால் நம்ம பாத்தியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டா நம்ம தோட்டத்துக்கு வரணுங்கிறதே கிடையாது. அஜித்து போட்டாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து போட்டாலும் சரி, வீட்டிலேருந்து போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் சரி, ஆனால் க்ளீனாக தண்ணி பாய் அமைதியாக ஓடும். நல்லா கண்டுக்க திடுதிடுலாம் வராது, நல்லா வரும். தேவையான மரத்துக்கு தேவையான தண்ணி வரும். எங்கேருந்து போட்டாலும் தண்ணி பாயும்.